கொத்து கொத்தா ப்ரோக்கோலி மாதிரி காலிஃப்ளவர் மாதிரி தெரியுதா? ஆமாமா. இது உள்ள எவ்வளவு வெயில் அடிச்சாலும் இது உள்ள வெயில் தன்மையே படாது. ஒரு டிராப் வெயில் கூட உள்ள படாது, வெயில் தன்மையே படாது. இது உள்ள வந்து சதுப்பு நில காடுகள்னுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? பொதக்குழி மாதிரி இருக்கும். நம்ம கால் வச்சாலே நம்ம பாடி பூரா உள்ள முக்கிறோம். இது உள்ள போறதுக்கு இந்தியாலே வச்சு ரெண்டே ரெண்டு காலேஜுக்கு மட்டும்தான் அலோடு. தி காந்தி மெடிக்கல் காலேஜ் ஹைதராபாத் ஹரியானா, இந்த ரெண்டு காலேஜ் மட்டும் தான் உள்ள அலோவ் பண்ணுவாங்க. ரிசர்ச் பண்ண, மெடிக்கல் ரிசர்ச் பண்ணேன். ரிட்டர்ன் வரும்போது எப்படி ஓரமாக நிப்பாட்டி சாப்பிட்றதோ, ஸ்நாக்ஸ் பண்ணுறதோ, டைம் பாஸ் பண்ணுறதோ இருந்துச்சுன்னா ஃபாரஸ்ட்காரங்க பைக்கில் வந்து விரட்டி விட்ருவாங்க. அதுக்கப்புறமா நம்ம சைலண்ட் வேலியிலேருந்து காமிச்சல அந்த ட்ரைபல் வில்லேஜ் பார்த்தீங்களா? இல்லை இங்கே தொப்பி தூக்கும் வரலையும் தெரிஞ்சு. ஸோ அந்த வில்லேஜ் பீப்புள் வந்து மொத்தம் 390 பேர் இருக்காங்க அங்கே. ஸோ அவங்களுக்கு நம்ம பேசுகிற தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கு புரியும், பேசுவாங்க. பட் அவங்களோட லாங்குவேஜ் வேறு. அவங்க பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் அங்க பாருங்க, அந்த குறுக்க மரம் ட்ரீ கட் பண்ணிருப்பாங்க வழி, தெரியுதா? அந்த வழியில ஆஃப்டர் 3:30 அப்புறம் அந்த ட்ரைபல் பீப்புள் உள்ள வந்துருவாங்க. இதுக்குள்ள வந்து இந்த ஹெர்பல் ஆயில்ஸ், நல்லா கவனமா கேட்கணும், ஹெர்பல் ஆயில்ஸ் இதில் தான் மெடி எடுக்கிறாங்க. நேச்சுரல் ஆயில்ஸ் என்னென்ன ஆயில் நான் உங்களுக்கு சொல்றேன். செக் போஸ்ட்ல ஃபாரஸ்ட்ல என்ட்ரி பண்ணி நம்ம வரும்போது சைட்ல இந்த மரங்கள்லாம் கட் பண்ணி போட்டுருக்காங்கன்னு சொன்னேன், பார்த்துட்டு வந்தீங்களா? அது பூரா என்ன கலர்ல இருந்துச்சு? ரெட் ரெட்டா இருந்துச்சு. அந்த கட் பண்ண இடத்துல போற ரெட் ரெட்டா இருந்துச்சு. அந்த ட்ரீ எதுக்கு கட் பண்ணி போட்டிருக்காங்க தெரியுமா? அந்த ட்ரீயோட பேர் வந்து கல்தேரியான்னு சொல்லுவாங்க, வாட்டர் சவுக். அந்த ட்ரீயோட பேர் வந்து வாட்டர் சவுக்கு. அதை கட் பண்ணி ஏன் வச்சிருக்காங்கன்னா, அதை கட் பண்ணி 3 இயர்ஸ் 3 வருஷம் தண்ணிக்குள்ள ஊற போட்டுருவாங்க. 3 வருஷத்துக்கு அப்புறம் ரெட் கலர்ல அந்த ஆயில் வரும். அந்த ஆயிலோட பேர் வந்து விண்டர் கிரீன் ஆயில், தமிழ்ல. ஹிந்தியில சொன்னா ஜாம் ஆயில். அது வந்து டைரக்டா அப்ளை பண்ணக்கூடாது. நம்ம எவ்வளோ எடுக்கிறோமோ அவ்வளோ தேங்காய் ஈவனாக எடுத்து, நமக்கு வீட்டில் வயசானவங்க இருப்பாங்க, நம்மளே ஹெவியாக ஜாப் போயிருப்போம், நமக்கு பெயின் இருக்கும், ஜாயின்ட் பெயின், பேக் பெயின், நேக் பெயின், ஷோல்டர் பெயினுக்கு ஜஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டால் வித்தின் செகண்ட் உடனே பெயின் உடனே ரிலீஃப் ஆகும். அந்த ஆயிலோட பேர் வந்து விண்டர் கிரீன் ஆயில். அதே மாதிரி இப்போ தொப்பி தூங்கும் பாறையில் ஒரு லீஃப் கொடுத்தேன், லெமன் கிராஸ் எல்லாத்துக்கும் கொடுத்தேன்ல, அது அது பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஸ்மெல் எப்படி இருந்துச்சுன்னு. நீங்கள் வீட்டில் சாப்பிட்ற லெமன் டீ இருக்குல்ல, லெமன் டீலாம் சாப்பிட்றீங்களா வீட்டில்? இந்த மாதிரி இது ஒரு 1 கப் ஹாட் வாட்டரில் குடிக்கிற சூடில் காலையில் 2 டிராப் மிக்ஸ் பண்ணி வெறுவயத்தில் பல்லு விளக்கிட்டு நம்ம குடிச்சிட்டே வந்தோம்னா இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது வாமிட்டிங்கோ தலை சுத்தம் இருக்காது. அதே மாதிரி ஹெவியாக ஃபுட்டு சாப்பிட்டு கேஸ் ட்ரபுள் அசிடிட்டி இருக்கும், அசிடிட்டி கண்ட்ரோல் பண்ணும். வீட்டில் அதாவது லேடிஸ்லாம் குழம்பு வைப்பீங்க, நான்வெஜ் கிரேவி, வெஜ் கிரேவி இந்த மாதிரிலாம் வைப்பீங்க. அப்போ குழம்புல 2 டிராப் விட்டிங்கன்னா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். மெயினாக வந்து வீட்டில் ஹாலு, கிச்சனு, டாய்லெட்டு லேடிஸ் இவங்கெல்லாம் தொடப்பீங்க, மாப் பண்ணுவீங்க. அப்போ அதில் பக்கெட்டில் ஹாட் வாட்டரில் 3 டிராப் மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா தொடச்சிங்கன்னா நல்லா ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். இந்த டைமில் உங்கள் ஊரில் எல்லாம் வெக்க ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ அந்த டைமில் நைட்டில் நீங்கள் விண்டோலாம் ஓப்பன் பண்ணியே தூங்கலாம். தேவையில்லாத போச்சு கரப்பாங்க, கொசு எதுவுமே இந்த ஸ்மெல்லுக்கு, இந்த ஆயிலுக்கு ஸ்மெல்லுக்கு வராது. அது மல்டி பர்பஸ். அது அந்த ஆயிலோட பேர் வந்து லெமன் கிராஸ், சரிங்களா? இப்போது லீஃப் கொடுத்தேன், யூகலிப்டஸ் ஆயில், நீலகிரி தைலம். உங்கள் ஊர்லெலாம் இருக்கும், பார்த்துருப்பீங்க. இங்கே கொடைக்கானல் நிறையா இருக்கும், பெரிய பெரிய மரம் பார்த்துருக்கீங்களா, ஊசியாக இருக்கும், அந்த இலை பட்ட பட்டையாக இருக்கும். அது வந்து செகண்ட் குவாலிட்டி. ஆக்சுவலாக அந்த மரம் வந்து நம்ம இந்தியாவில் உள்ள ட்ரீ கிடையாது, இது வந்து வெள்ளக்காரன் ஃபாரினில் உள்ள ட்ரீ. வெள்ளக்காரன் கொண்டு அந்த காலத்திலே இங்கே வந்து த்ரோ பண்ணிட்டு போயிட்டான். அது வந்து தேவையில்லாத ட்ரீ, அது வேஸ்ட், அது எதுக்குமே யூஸ் கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு மரம் 520 லிட்டர் தண்ணி குடிக்கும். இப்போ இருக்க அந்த யூகலிப்டஸ் ஆயில் மரம் இருக்க பூமியில் இருக்க தண்ணியை பூரா உறிஞ்சி குடிச்சுக்கிட்டே இருக்கும். அது பார்த்தீங்கன்னா இப்போ கட் பண்ண சொல்லி கவர்மெண்ட்ல ஆர்டர் போட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணுறாங்க. ஆனால் அது அடுத்து கட் பண்ணால் அடுத்த செகண்ட் வாழை மரம் மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது. அது அதை அழிக்க சொல்லியிருக்காங்க. அது வந்து செகண்ட் குவாலிட்டி. இப்போ கொடுத்துருக்கிறது வந்து டீ இலை மாதிரி சின்ன சின்ன பரிசு வந்து பார்த்தீங்களா, சின்ன சின்னதாக இருக்கும். இது வந்து ஒரிஜினல் தைலம். இந்த தைலத்தை வந்து நம்ம காலையில் இது நமக்கு தலைவலி, ஒரு தலைவலிலாம் வருதுல்ல, இப்போ தலைவலி, காய்ச்சல், இரும்பல் இதுக்கெல்லாம் வந்து நம்ம போட்டோம்னா உடனே ஸ்டாப் ஆகும். வீட்டில் குளிக்கும்போது ஒரு பக்கெட் ஹாட் வாட்டரில் 2 டிராப் விட்டு நம்மளை ஸ்டீம் பண்ணி குளித்தோம்னா இந்த வேக்கூறு, இந்த கருவளையம் அதெல்லாம் பாடி பெயின்லாம் இருக்காது. அதே மாதிரி லேடிஸ் மருதாணி வைக்கிறீங்கள, மருதாணி வைக்கும்போது கோன் வச்சாலும் சரி, நீங்கள் மருதாணி இலையில் அரைச்சி வச்சாலும் சரி, இந்த யூகலிப்டஸ் ஆயில் 2 டிராப் அதோட மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா 5 to 6 மாதம் அப்படியே இருக்கும், போகவே போகாது இந்த லெமன் இது யூகலிப்டஸ் ஆயில். அதே மாதிரி இது உள்ளே பாருங்கள், இந்த ட்ரீயை பாருங்கள், கவனமாக பாருங்கள். இந்த ட்ரீ பார்க்கறதுக்கு உங்களுக்கு ப்ரோக்கோலி மாதிரி இருக்கு, கலர் கலராக தெரியுதா இல்லையா? ரெட்டு, பிளாக்கு, க்ரீனு இந்த மாதிரி ஒவ்வொரு கலராக தெரியுதா? அந்த இலை கொழுந்த பூரா, சாரிங்க பாருங்க, நல்லா கவனமாக கேளுங்க. இந்த கொழுந்த பூரா எடுத்து நேச்சுரலாக ஒரு ஹெர்பல் ஆயிட எடுக்கிறாங்க. நீங்கள் வேர்ல்டு ஃபுல்லாக சுற்றிருக்கலாம், இந்தியா பூரா நீங்கள் எங்கெங்கே சுற்றிருக்கலாம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊர்லேருந்து வந்திருக்கலாம். நான் அந்த சொல்ல போகிற ஆயில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கேன் வேண்டிய வாழ்க்கையில்.
இந்த லீஃபை பூரா எடுத்து ஒரு ஹெர்பல் ஆயில் நேச்சுரல் ஆயில் எடுக்கிறாங்க. அந்த ஆயிலோட பேர் வந்து சிட்டடோரா. கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராவது? சிட்டடோரான்றது பச்சை தண்ணி மாதிரி இருக்கும் அந்த ஆயில். அந்த ஆயிலை எவ்வளோ 100 ml கோகோனட் ஆயில், 100 ml கோகோனட் ஆயில் தேங்காய் எண்ணெயில் இந்த சிட்டடோர் ஆயிலை 3 ஸ்பூன் மிக்ஸ் பண்ணி நம்ம டெய்லி தலையில் அப்ளை பண்ணோம்னா ஃபஸ்ட்டு நம்ம பாடியில் எவ்வளோ ஹீட் இருக்கோ ஹீட்டை பூரா குறைச்சிரும். ரெண்டாவது வந்து அதோட வேலையே முடி கொட்டாது. அதாவது 45 வயசுக்கு மேலே முடி நரைக்குதுன்னா அது இயற்கை, சரிங்களா? 45 வயசுக்கு கீழே முடி நரைக்குது, லேடிஸ் உங்களுக்கு முடி வளர்ச்சி இல்லை, முடி செம்பட்டையாக இருக்குது அப்படின்னா இதை அப்ளை பண்ணினா 10 to 15 நாளில் நமக்கு ரிசல்ட் வந்துடும். அதாவது பிறவியில் இருந்தே முடி வரலை, இது போட்டால் வருமானு கேட்டால் வராது. இருக்க முடிய தக்க வச்சுக்கிறோம், முடி நிறையா வளரும், முடி கொட்டாது. வெள்ளை முடி 45 வயசு கீழே இருந்தால் அது விழுந்துட்டு கருப்பு முடி வரும், செம்பட்டையாக இருந்துச்சுன்னா அது நல்லா கருப்பு முடி கருகருன்னு வந்துடும். ஸோ அந்த ஆயிலோட பேர் வந்து சிட்டடோரா, ஒரிஜினல் ஹெர்பல் நேச்சுரல் ஆயில், சரிங்களா? அதே மாதிரி இது உள்ள நீங்கள் தேன்லாம் நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க, டாபர் கனி, பாதாஞ்சல் கனின்னு சொல்லி நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க அமேசான்லேருந்துலாம் இது பண்ணுறாங்கன்னு. பட் இது உள்ள நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, பொந்து தேன். அந்த ஆதிவாசி வந்து பொந்துக்குள்ளேருந்து சாக்கில் கையில் கையில் கட்டி பொந்துக்குள்ளேருந்து ராட்டிலேருந்து புழிஞ்சு எடுப்பாங்க தேன். அந்த தேன் வந்து 2 மெடிசன், கவனமாக கேளுங்க. காலையில் நம்ம தூங்கி எந்திரிச்சு இதே மாதிரி தான், தூங்கி எந்திரிச்சு பல்லு விளக்கிட்டு வெறும் வயிற்றில் குடிக்கிற சூடு சுடுதண்ணியில் 2 ட்ராப் மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டே வந்தோம்னா எவ்ரி மார்னிங் ஈவினிங் காலையில் சாயந்தரம் நீங்கள் எவ்வளோ பேர் வாக்கிங் ஜாக்கிங் போவாங்க, எதுக்கு? உடம்ப குறைக்கிறது. இதை குடித்தாலே போதும், நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தொப்ப உடம்புலாம் குறைஞ்சிரும். இதே நைட்டில் எல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு தூங்குற ஃபைனலாக தூங்கும் போது ஒரு கப் பாலில் 2 ட்ராப் மிக்ஸ் பண்ணி குடித்தோம்னா உடம்பு நல்லா தேறிடும், தேராத உடம்பு நல்லா தேறிடும். 5 வயசுக்கு கீழே குழந்தைகளுக்கு டெய்லி 1 ட்ராப் தொட்டு நாக்கில் வச்சோம்னா சீக்கிரம் பேசுவாங்க, நல்லா ஸ்வீட்டாக பேச்சு தன்மை வரும். இந்த மாதிரியான ஹெர்பல் ஹனி இது பூராமே இந்த ஹெர்பல் எடுத்துருவாங்க. எவ்ரி வீக் நீங்கள் எத்தனை தடவை வேணால் குடைக்கல வந்துருக்கலாம், வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமை இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே யாருக்குமே அலோடு கிடையாது. அந்த டயத்தில் இந்த ட்ரைபல் பீப்புள் இங்கேருந்து கலெக்ட் பண்ணி போகிற ஹெர்பல் ஆயில்ஸை பூரா கொண்டு போய் ஃபேக்ட்ரியில் ரெடி பண்ணி அவங்க கொண்டு வந்து டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துட்டு அவங்களுக்கு தேவையான அரிசி பருப்பு வாங்கிட்டு போயிடுவாங்க. அவங்களோட அவங்களுக்கு வந்து மணியோட வேல்யூ தெரியாது.